வந்ததுன்னு ஒருத்த மீட்டுக்கு போனோமா
எங்க பொதுமக்களுக்கு எங்க கிராமத்து மக்களுக்கு விழிப்புணர்வா நாங்க வந்து கோவிட் அவேர்னஸையும் வேக்சினேஷன் பத்தி நான் நிறைய விழிப்புணர்வு இதை தவிர்த்து நிறைய விழிப்புணர்வு நாங்கள் எங்க ஊர் மக்களுக்கு நாங்க சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு நம்ம ரொம்ப சந்தோஷம் சரிங்க நாங்க கூப்பிட்டாலும் எங்க மக்கள் ஒத்துழைப்பாங்க சரி நானே அரேஞ்ச் பண்ணி சரிங்க கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுவாங்க அப்பா நம்ம ஊர்ல ஒரு விழிப்புணர்வு நாட்டுக்காக வந்திருக்காங்க பெண்கள் பாதுகாப்பு பத்தி பேச வந்திருக்காங்க நாங்க பிரேமக்கா வாங்க நமக்கு இப்ப நாம எப்படி மின்னல் தொழில் மூலமா உங்களுக்கு எவ்வளவு பயிற்சி கொடுத்தாங்களோ அது போல உங்களுக்கு வந்து இப்ப பெண் பாதுகாப்பு மையத்தை பத்தி பெண்களை எப்படி பாதுகாப்புன்றதை பத்தி நமக்கு சொல்றதுக்காக மேம் மட்டும் வந்திருக்காங்க அவங்க உங்களுக்கு கிட்ட பேசுவாங்க ஓகேங்களா பேசுவாங்களாப்பா எங்களுக்கு டைம் இல்லப்பா நாங்கெல்லாம் நிக்க மாட்டோம் அப்பயும் போயிட்டே இருக்கும் அது எதாவது சொல்றேன் நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கப்புறமே நாங்க வீட்டுல ரெடி பண்ணிட்டு வருவோம் இல்லக்கா ரொம்ப நேரம் என்ன சொல்றாங்க கால் கொடுத்து கேளுங்களா இப்ப நாங்க வராம எப்படி அவாய்ட் பண்ணீங்க அதுக்கப்புறம் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணீங்க சோ அது மாரி தான் அவங்க தான் சொல்றாங்க கொஞ்சம் கால் கொடுத்து கேளுங்க வாங்க டாக்டர் நம்ம கிராமத்துல வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்கோம் பெண்கள் எல்லாம் அவேர்னஸ் பண்ணிருக்காங்க வாங்க நான் போய் அரேஞ்ச் பண்ணா வணக்கம்மா வணக்கம் அரேஞ்ச் பண்ணீங்களா ரொம்ப நன்றிமா சரி நீங்க பேசுங்க சரிங்க அவங்களுக்கு வந்து
அழைச்சி நீங்க என்ன ப்ராப்ளம்னா கால் பண்ணி சொன்னா நாங்க வந்து பேசுவோம்மா சரிங்க அம்மா சரிங்க அம்மா இங்க வந்து மகளிர் பத்தி கொஞ்சம் டாக்டர் வந்திருக்காங்க பெண்கள் பால் கறுப்பு பத்தி அவங்க என்ன கொஞ்சம் சவால் உங்க கூட பேசுவோம்மா சரி நாங்க டாக்டர் வணக்கம் வாங்க நீங்க மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி டாக்டர் மிஸ் அனைவருக்கும் வணக்கம்மா சரி அம்மா இப்போ அவங்க சொன்னாங்கல்ல நிறைய பேருக்கு இப்போ இங்க இருக்கு உட்கார்ந்திருக்கு நிறைய பெண் குழந்தைகள் நிறைய இருக்காங்கல்ல அவங்கள வந்து நீங்க எப்படி நல்லது கெட்டது எல்லாமே சொல்லி வளக்குறீங்களா இல்லன்னு சொல்லல இப்போ வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட வந்து பேசுறது வேற நம்ம ரிலேட்டிவே வந்தாலும் அவங்க வந்து பாக்குற கண்ணோட்டம் வந்து வேற மாதிரி இருக்கும் சரியா அதனால ஒரு குழந்தை ஒரு பிலோ ஒரு 2 இயர்ஸ் மேல இருந்தே ஒரு 15 இயர்ஸ்க்கு வரைக்குமே நம்ம வந்து சரியா வளக்கணும் ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல இருந்து பேசுற வார்த்தையில இருந்து எல்லாமே வந்து நம்ம பாதுகாப்போம் நம்ம அப்பதான் அந்த சின்ன வயசு சொல்லுவாங்கல்ல பசுமாடு தாயி போலன்னு சொல்லி அந்த மாதிரி சின்ன வயசுல நம்ம எதை சொல்லி கொடுத்து வளர்க்குறோமோ அதுதான் பெரியவங்க வரைக்குமே அதை கடைபிடிப்பாங்க சரியா அதனால என்ன சொல்றேன்னா இப்போ வந்து இந்த குழந்தை ஒரு 2 வயசு வந்தே சொல்லலாம் இப்போ ஏன் குழந்தைக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன்னா ஒரு 3 வயசு 6 அந்த குழந்தைய நான் சொல்லி கொடுத்து வச்சிருக்கேன் பேக் டச்னா என்ன குட் டச்னா என்ன அப்படி சொல்லி இப்போ உங்க குழந்தைக்கு நீங்க சொல்லலாம் பேக் டச்னா என்ன குட் டச்னா என்ன ரிலேட்டிவ்லேயே வந்து நம்ம நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரெல்லாம் டச் அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம சொல்லி கொடுத்து வளர்த்தாலே அவங்க வந்து அதை கடைபிடிப்பாங்க சரியா அஸ் எ டாக்டரா ஒரு எக்ஸ்பீரியன்ஸா சொல்றேன் இப்ப ஹாஸ்பிட்டல்ல வந்து நிறைய கேசஸ் வருது இப்ப சின்ன பசங்கள இருந்து 2 வயசுல இருந்து நிறைய பசங்க நிறைய கேஸ் இஷ்யூஸ்லாம் வருது அதான் நம்ம தவிக்கிறது வந்து நம்ம கிட்ட தான் இருக்கு இப்ப வந்து ஃப்ரெண்ட்லியா பேசுங்க ஏதாவது ஒரு விஷயம்